ப்ரோ, உங்களுக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ஹீரோவாக நடிப்பீங்களா, வில்லனாக நடிப்பீங்களா, இல்லை காமெடினா நடிப்பீங்களா? காமெடினா அதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க, வில்ல ஹீரோனா தனியாக இருக்காங்க. நமக்கு ஃபேஸ் கேட்டுக்கு நமக்கு பிடிச்சதே எப்பயுமே வில்லன் தான் செட் ஆகும். எங்கள் அம்மா சத்தியமாக ஏன்னா பார்க்கறதே கொடூரமாக இருக்கிறோம் நம்ம, அதனால் நமக்கு அப்படி தான் செட் ஆகும். வில்லன் தான் நம்ம பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் வில்லன் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் பிடிக்கும். ஏன்னா அந்த இதுலேயும் சரி அவரோட வாய்ஸும் சரி நல்லா பண்ணியிருப்பாரு. அவருடைய டயலாக் என்ன, அந்த ஃபேவரட் டயலாக்னா அந்த கைதி படத்தில் சொல்லுவார்ல, இந்த பேப்பரில் அஞ்சு போலீஸ்காரனோட இது இருக்கு, இவனோட அஞ்சு போலீஸ்காரனோட தலையை கொண்டு வரனுக்கு லைஃப் சயின்ஸ் செட்டில்மெண்ட்ரா. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நான் உங்களுக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கொடுத்தா நீங்க ஹீரோவா நடிப்பீங்களா, வில்லனா நடிப்பீங்களா, இல்ல காமெடியா நடிப்பீங்களா? நான் வந்து ஹீரோவா நடிப்பேன். இருக்கிற ஹீரோக்கே கதை ஹீரோவா நடிப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு, ஃபேவரட் ஹீரோ? விஜய். விஜய் டயலாக் ஒன்று சொல்றீங்களா? என்ன எப்படி கேட்டுப்பட்டீங்க இப்போ பாரு, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். என்னடா பஞ்சு தைலாக்னா பேசுற, சார் இப்படிலாம் பேசுனா தான் சார் ஹீரோனு ஒத்துக்கோங்க. ப்ரோ, உங்களுக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கொடுத்தா நீங்கள் என்ன ரோல் சூஸ் பண்ணுங்க, ஹீரோவா வில்லனா காமெடினா? வில்லன் கேரக்டர் தான் சூஸ் பண்ணோம். வில்லன் கேரக்டர் தான். எதனால? ஆரம்பத்தில் வில்லனா பண்ணிட்டு அப்புறம் படிப்படியா ஹீரோவா? ஹீரோவோட வில்லன் தான் பெட்டராக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரணம் இருக்குமே வில்லன் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு. எல்லா ஹீரோவுமே வில்லனாக இருந்தா ஹீரோ இருக்கிறாங்க. இந்த ஹீரோ கேப்பில் எங்களுக்கு தெரியவில்லை, அது ஒன்றே போதுன்னு நினைக்கிறேன். அது ஒன்றே போதுமா? சரி, வில்லன் டயலாக் ஏதோ ஒன்று சொல்லுங்க, உங்களுக்கு ஃபேவரட்டான டயலாக் எதுவும். தம்பி கூட்டி கழிச்சு பாருப்பா, கணக்கு கரெக்டாக வரும். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா பின்றாப்பா. நான் உங்களுக்கு சினிமா நடிக்க சான்ஸ் கொடுத்தா நீங்கள் ஹீரோவாக நடிப்பீங்களா, வில்லனாக நடிப்பீங்களா, இல்லை காமெடியாக நடிப்பீங்களா? மாஸ்க் எடுத்து மாஸ்க் கழட்டிட்டு பேசணும். நான் காமெடியாக தாங்க நடிப்பேன். எதனால் நான் காமெடி சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு காமெடி தான் ரொம்ப பிடிக்கும். காமெடி யார் உங்களுக்கு பிடிக்கும்? சந்தானம். சந்தானம் டயலாக் ஃபேவரட்டானது உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப, அது ஒன்று சொல்லுங்கள். உசுறு போகிற நேரத்தில் தேங்காய் தலைக்கு வச்சு என்ன பண்ணுறது? நான் உங்களுக்கு படத்தில் நடிக்க சான்ஸ் கொடுத்தா நீங்கள் ஹீரோவாக நடிப்பீங்களா, இல்லை வில்லனாக நடிப்பீங்களா, இல்லை காமெடியாக நடிப்பீங்களா? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்குற கேள்வியாயாது. ஹேர் ஸ்டைலை பார்த்தாலே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? வில்லன். வில்லன் தான். வில்லனால வில்லன். நான் ஆரம்பத்துலேருந்தே வில்லன் தான்ப்பா. அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்பில் யாரி வந்துட்டான், யாருன்னே தெரியல. எந்த வில்லன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் உங்களுக்கு வில்லன்? ஆமாம். பரட்ட பரட்ட 16 வயதில் அது மூன்று முடிச்சு. ஆ, இந்த மாதிரி திரைப்படத்தெல்லாம் தலைவர் நல்லா கதாபாத்திரம் நல்லா இருக்கும். ஃபேமஸான டயலாக் ஒன்று சொல்லுங்க ரஜினி. இது கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். மகிழ்ச்சி. ப்ரோ, உங்களுக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கொடுத்தா நீங்கள் என்ன கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்க, வில்லனா காமெடினா இல்லை ஹீரோவா? நடித்தா ஹீரோ சார், நான் வெயிட் பண்ணுறேன் சார். வில்லன். யா வில்லன்? வில்லனு தான் மாசான ஹீரோ. எதனால்? ஏதோ ரெண்டு காரணம் சொல்லுங்கள். எதுவுமே வந்து அதிகம் வில்லனுக்கு தான் மவுஸ் அதிகம், ஹீரோலாம் வேஸ்ட்டு தான். இப்போ மாஸ்டர் படம் பார்த்தீங்களா இல்லையா, அதில் யார் வில்லன் யார் ஹீரோன்னு தெரியுமா? தெரியுது, விஜய் சேதுபதி தான் ஹீரோ. சரி, வில்லன் டயலாக் ஒன்று சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச வில்லன் டயலாக். சிக்ஸுக்கு அப்புறம் செவனு, என்னை எதிர்க்கிறவனுக்கு நான் யமனு, மொத்தத்தில் நான் ஒரு சிவனு. என்ன 7 செகண்டில் ஒன்று முடிக்கிறேன். சாதாரணா, உங்களுக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கொடுத்தா நீங்கள் வந்து வில்லன் கேரக்டர் சூஸ் பண்ணீங்களா, இல்லை ஹீரோ கேரக்டர் சூஸ் பண்ணீங்களா, இல்லை காமெடி கேரக்டர் சூஸ் பண்ணீங்களா? எனக்கு காமெடி தான் பிடிக்கும், காமெடி தான் சூஸ் பண்ணுவேன். இதுக்கு எவ்வளோ உருவா சொல்லுவீங்கன்னு நான் பார்த்துக்கிறேன். எதனால் காமெடி? காமெடி வந்து ஒரு ஜாலியாக இருக்கும், டைம் பாஸ் நல்லா ஆகும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் காமெடி. தமாஷா காமெடி. காமெடியில் யார் பிடிக்கும் உங்களுக்கு? காமெடியில் வடிவேல் பிடிக்கும் எனக்கு. வடிவேல் டயலாக் ஃபேமஸானது உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப இருந்தால் சொல்லுங்கள். வின்னர் காமெடி வடி கைப்பிள்ள தூக்கூடாதா. உங்களுக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கொடுத்தா நீங்கள் ஹீரோவாக நடிப்பீங்களா, வில்லனாக நடிப்பீங்களா, இல்லை காமெடியாக நடிப்பீங்களா? நான் தான் ஹீரோ, நானே வில்லன், நானே ஜீரோ. ப்ரோ, உங்களுக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கொடுத்தா நீங்கள் ஹீரோவாக நடிப்பீங்களா, வில்லனாக நடிப்பீங்களா, இல்லை காமெடியாக நடிப்பீங்களா? நான் வில்லனாக தான் நடிப்பேன். எதனால்? எதனால் வில்லன்? நல்லவனாக தான், ஹீரோவாக தான் நல்லவனாட நடிச்சுட்டு இருக்கணும். வில்லனாக தான் நம்ம ஓப்பனாக எப்படி வேணா எப்படி வேணா இருந்துக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாரி இருந்துக்கலாம், அவ்வளோதான். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, அண்ணன் ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியது. எந்த வில்லன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு தசவதத்தில் கமலுக்கு நடிச்சிருப்பார்ல வில்லன், அவ்வளோதான் பிடிக்கும். ஏதோ ஃபேவரட் டைலாக் ஏதோ உங்களுக்கு தான் வில்லன் டைலாக்? ஆசைப்பட்டுப்பார், எதுவும் தப்பாக தெரியாது. அருண் விஜய் தனி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். நீ நின்றுக்கிறேன்,
உன் கேரக்டர் நின்றுச்சுல. ஆ, உங்களுக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கொடுத்தா நீங்கள் என்ன கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்க, ஹீரோவா வில்லனா காமெடினா? இந்த ஒரு போஸ்க்கு ரெண்டாவது படத்துக்கு ரெண்டு ஒரு சம்பளம் வாங்கலாம்னே. மாஸ்க் கழட்டிட்டு பேசுங்க. ஒரு சீன் வருவேன். மாஸ்க் கழட்டிட்டு பேசுங்க. ஒரு சீன் வருவேன். கர்ம கர்ம என்ன இப்படி நாருது? உங்களுக்கு என்ன கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? வில்லன் கேரக்டர் தான். எதனால வில்லன்? நானே ஒரு வில்லன். நம்மளை மாதிரி ரவுடிங்கெல்லாம் கையில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிடிக்கலாம், இடுப்பை பிடிக்கக்கூடாது, கண்ணில் கொலவெறி இருக்கலாம், காமவெறி இருக்கக்கூடாது. ப்ரோ, உங்களுக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கொடுத்தா நீங்கள் ஹீரோவாக நடிப்பீங்களா, வில்லனாக நடிப்பீங்களா, இல்லை காமெடினா நடிப்பீங்களா? நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் வில்லனாக தான் நடிப்பேன். பார்க்க தெரிஞ்சது எடுத்துருவாங்க. எதனால் வில்லன்? ஏன்னா எனக்கு பிடிச்சது வந்து அஜித் தான், அதனால் அவர் எனக்கு வில்லன் தான் பிடிக்கும். அஜித் அஜித் ஹீரோடா, அவரே கூட உனக்கு வில்லன் கேரக்டர் பண்ணார். எனக்கு அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வில்லன் தான். இந்த கொடுமை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எதனால வில்லன் உனக்கு, எதனால அவர் வில்லன் தோணுது? எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வில்லன் தானா? எதனால சொல்லு. என்ன சொல்ல வரேன்னா, மங்காத்தானால. மங்காத்தா படத்தில் அவர் என்ன பண்ணுவார்? மங்காத்தால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு வில்ல வில்ல கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வருது. அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. சூப்பர். அப்போ எல்லாருமே ட்ரெண்டிங் எஸ்கே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு எல்லாத்துக்குமே தெரிவிங்க. எஸ்கே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. எஸ்கே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எக்ஸ்எல் சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணு. ட்ரெண்டிங் எஸ்கே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் எஸ்கே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் எஸ்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் எஸ்கே சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.